செலகுட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது 8ஆம் வகுப்புக்கான ஆன்வல் எக்ஸாம் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க வேலைக்கான ஆன்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது வரைக்கும் இங்கிலீஷில் 100 மார்க்ஸ், ஓகேங்களா? 2.5 மணி நேரம் உங்களுக்கான டைம் டியூரேஷன், 2.5 மார்க் எதுனும். செக்ஷன் 1ல உங்களுக்கு வந்து 3 சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 சினானிம்ஸும் பார்த்து சூஸ் பண்ணி அந்த ஆப்ஷனோட கரெக்டாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஆன்டனிம்ஸ், ஓகேங்களா? 3 ஆன்டனிம்ஸ், 3 சினானிம்ஸ் கொடுப்பாங்க, அதை அப்படியே முடிச்சுருங்க. அது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு 20 ஒரு மதிப்பெண்கள் தான், ஓகேங்களா? 20 நீங்கள் அப்படியே எழுதிக்கணும். எல்லாமே வந்து ஈஸியான கொஷின்ஸ் தான் இருக்கும், அப்படியே புக் பேக் கொஷின்ஸ் தான். 7 to 7 கேட்டிருப்பாங்க. 20 நான் அப்படியே காமிக்கிறேன், நீங்கள் அப்படியே அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்படியே எது எது ஆப்ஷன் வர்றது எழுதணும். ஒன்று ஆப்ஷன் கேட்காமே நீங்கள் 3 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்டிருப்பாங்க, அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? 20 முடிஞ்சதுக்கப்புறம் Section 2, Part 1ல ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங், ஓகேங்களா? 28, 29, 30, 31, 32 மொத்தம் 4 கொஷின் மேலே கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் 3 எழுதணும், ஓகேங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் எனி 1 ஆஃப் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா அது 5 மார்க்கு. 33, 34, 35 மூணு கேட்டு எதனா ஒன்று நீங்கள் எழுதணும் சொல்லியிருக்காங்க ஆப்ஷனில், அதை நீங்கள் எழுதிக்கிங்க, ஓகேங்களா? அது முடிச்சதுக்கப்புறம் Part 2ல மெமரி போயம் மொத்தம் 5 லைன் எழுதுறோம். ஸ்டார்டிங் லைன், எண்டிங் லைன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இடையில் இருக்கிற லைன்லாம் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி போயமை கரெக்டாக படித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக எழுதிக்கணும், ஓகேங்களா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதாதீங்க. அண்ட் அடுத்ததாக ரீட் த ஃபாலோயிங் லைன் அண்ட் ஆன்சர் கொஷின் கிவன் பிலோ. 37, 38, 39 மொத்தம் 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போயம் லைன் கொடுத்துட்டு அதிலே வந்து கொஷினை கேட்பாங்க, அந்த போயம் லைன்லேயே ஆன்சர் இருக்கும், அதை எழுதிக்கோங்க. அது முடிச்சதுக்கப்புறம் Part 3ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 40, 41, 42, ஓகேங்களா? இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷனை போட்டு அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது ஐடென்ட் த கேரக்டர் ஸ்பீக்கர், 43, 44, 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 3 தான், அதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது மேட்ச்சு, 4 மேட்ச் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஷின் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் இருக்கும், 4 மேட்சை கரெக்டாக எழுதிக்கோங்க. அது முடிச்சதுக்கப்புறம் Section 3, 47, ரீட் த பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின் கிவன் பிலோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க பெருசாக, அந்த பேராகிராஃப்க்கு ஏற்ற மாதிரி கொஷின் 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 5 கொஷினுக்கான ஆன்சரும் அந்த பேராகிராஃப்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்து அந்த பேராகிராஃப் இருக்கக்கூடிய லைனே எழுதி விட்டிங்கன்னா கூட மார்க் உங்களுக்கு வந்து போட்டுருவாங்க, ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக 48, 49, 50 இது வந்து ரிலேட்டட் கொஷின் தான், அண்ட் அதையும் நீங்கள் வந்து எழுதிக்கிங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் 51, 52, 51வது ஐடென்ட் த எரர் அண்ட் த சென்டென்ஸு அண்ட் 52வது டெவலப்பிங் இன்ஸ், இது ரெண்டுமே ஈஸியான கொஷின் தான். உங்களுக்கு எந்த கொஷின் வேணுமோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, ஓகேங்களா? ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷனில் விடுங்க. தெரிஞ்ச கொஷின் எழுதுங்க, எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் இதை மட்டுமே படிச்சுட்டு போகாதீங்க, இது ஜஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர், இதையும் படிங்க. உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறதையும் வந்து படிங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்துருக்க செலகுட்டீஸ் மறக்காமல் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிச்சுட்ருப்பாங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, டேக் கேர்.